செய்திகளை உங்களுக்காக வழங்குவது சாரா பொம்மி ஃபேஷன், பவர்ட் பை சாரா பொம்மி ஃபேஷன். வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கண்ணீர் சிந்தாத தியாகி தந்தை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், தந்தையர் தின வாழ்த்து. தம் பிள்ளைகளின் பால் நெஞ்சம் நிறைய குஞ்சென நிறைந்திருக்கும் அன்பையும் பாசத்தையும் கூட நளினமாக வெளிப்படுத்த தெரியாமல் அதட்டலுடன் அன்பை காட்டும் வெகுளி பிறவியம் அந்த ஏமாளி தலைவனுக்கு பெயர் தந்தை என்று மஇக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தந்தையர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். என்னால் எத்தனை சூழ்ந்தாலும் ஆயிரம் ஆயிரமாக நெருக்கடி அணிவகுத்தாலும் தன் பிள்ளைகளுக்காக சோர்ந்திடாமல் கடமையாற்றும் உன்னத தலைவருக்கு பெயர்தான் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி நிலைநிறுத்தும் கண்ணீர் சிந்தாத தியாகியா அந்த தந்தையரை போற்றும் இன்றைய தந்தையர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தந்தையருக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மலேசிய இந்திய காங்கிரஸ் இனம் பேரியக்கத்தின் சார்பில் தமது மனமார்ந்த தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தன்னுடைய அப்பாவின் கண்டிப்பும் கண்காணிப்பும் மட்டும் முன்வந்து நிற்பதால் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு தங்களின் தந்தையின் மாண்பு இளம் வயதில் புலப்படுவதில்லை. பெரும்பாலான பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து குடும்பத்தை பிரிந்த நிலையில் அல்லது தானும் ஒரு தந்தையாகவோ தாயாகவோ ஆன பின்னர் தான் தந்தையின் பேருன்னதம் புரிய ஆரம்பிக்கிறது. அந்த கட்டத்தில் பெரும்பாலான தந்தையர் விலகி இருக்கக்கூடும். அந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளையின் மனதிலும் எழும் பாச போராட்டம் தந்தை மீதான மரியாதை நாளுக்கு நாள் வளரும் உயரும். எனவே அருகில் இருக்கும் பொழுதே தந்தையை புரிந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளையும் முனைப்பு காட்ட வேண்டும். பொதுவாக தந்தையை கொடுமைப்படுத்தும் பிள்ளைகளாகத்தான் பெரும்பாலும் திகழ்கின்றோம். படி படி என்று அன்றாடம் நச்சரிக்கும் எச்சரிக்கும் தந்தையை எந்த பிள்ளைக்கும் பிடிக்காது. அப்படி ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கும் தந்தை தன்னுடைய எதிர்காலத்தை அவருடைய மனக்கண் முன் நிறுத்திதான் ஆதங்கப்படுகிறார் என்பதை எத்தனை பிள்ளைகள் உணர்கிறோம். எப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் கண்டிக்கும் தந்தையை தனக்கு பழைய சட்டையே போதும் என்றெண்ணி பிள்ளைகளுக்கு மட்டும் புத்தாடை வாங்கி தரும் தந்தையை, பிள்ளைகளின் கல்விக்காக தங்களின் வங்கி சேமிப்பை இழக்கும் தந்தையரை, நள்ளிரவு வேளையில் வீட்டிற்கு திரும்பினாலும் சாப்பிடும் முன் பிள்ளைகள் சாப்பிட்டார்களா என்று வாஞ்சை மிகு நெஞ்சை வெளிப்படுத்தும் அப்பாவை, அந்தந்த வேளையில் உணர்ந்து மதிக்கும் மனப்பாங்கை பிள்ளைகள் எப்போது பெறுகிறார்களோ அதுதான் நாம் அவர்களுக்கு தெரிவிக்கும் உண்மையான தந்தையர் தின வாழ்த்தாக இருக்குமே அல்லாமல் இன்றைய ஒரு நாளில் மட்டும் அணிச்சல் வெட்டி புத்தாடை வாங்கி கொடுப்பதால் தந்தையரின் மனம் ஆறும் என்று எண்ணுவது பிள்ளைகள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு அர்த்தமாகும். காலம் மாறும், சமுதாயமும் மாறும், பிள்ளைகளின் சிந்தனையிலும் மறுமலர்ச்சி உதயமாகும் என்ற நம்பிக்கைகள் அனைத்து தந்தையருக்கும் மீண்டும் தந்தையர் தின வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதாக எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகளை கல்வியில் சிறந்தவர்களாக்குவதே ஒரு தந்தையின் தலையாய கடமை. ஜதோஸ்ரீ எம் சரவணன், தந்தையர் தின வாழ்த்து. தந்தையின் தலையாய கடமைகளில் ஒன்று பிள்ளைகளை கல்வியில் சிறந்தவர்கள் ஆக்குவதே. அதற்கான வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டியது தந்தையின் கடமை. பொருளாதார ரீதியாக குடும்பத்தை உயர்த்தும் அப்பாக்களுக்கு முதன்மையாக இருப்பது பிள்ளைகளின் நலனும் வளர்ச்சியும் அவர்களின் தேவையுமே என்று மஇக தேசிய துணைத் தலைவர் ஜதோஸ்ரீ எம் சரவணன் தந்தையர் தின வாழ்த்து செய்திகளில் குறிப்பிட்டுள்ளார். தலைமைத்துவம் என்பது நிறுவனங்களிலும் இயக்கங்களிலும் அரசியலிலும் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் அது சரியாக இருந்தால் மட்டுமே நாளைய தலைமுறை சிறப்பாக வரும். ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக விளங்கும் தந்தை தன் பிள்ளைகளை உயர்ந்த உன்னத நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஆற்றுகின்ற பங்கு அளப்பரியது என்று அவர் தெரிவித்தார். தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் குரல் 67. கண்டிப்போடு கூடிய அன்பும் அரவணைப்பும் நிறைந்த தந்தையர்களால் சிறப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு வயதிற்கு பிறகு பிள்ளைகளிடம் நண்பனை போல் பழக வேண்டும் எனும் மனப்பக்குவத்திற்கு இன்றைய தந்தையர்கள் வந்துள்ளனர். பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு செழிப்பாக இருக்க வேண்டும் என தன்னை வருத்திக் கொள்ளும் அப்பாக்கள் அனைவருக்கும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜதோஸ்ரீ எம் சரவணன் தமது தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும், தந்தையின் அன்பே முன்னே. தனக்கும் மேலே தூக்கி உலகை காண்பிக்கும் ஒப்பற்ற உருவதான் தந்தை. மனிதவள அமைச்சர் சிவகுமார், தந்தையர் தின வாழ்த்து. உலகம் முழுவதும் அன்னையர் தினம் என்பது காலம் தொட்டே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போது தந்தையர் தினமும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுவது மிகவும் பாராட்டுக்குரியது. அந்த வகையால் நாளை உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தி வழங்குவதில் தாம் பெருமகிழ்ச்சி அடைவதாக மனிதவள அமைச்சர் சிவகுமார் தெரிவித்தார். தந்தையர் தினம் என்ற அந்த நாள் உணர்வு பூர்வமான அர்த்தபூர்வமான ஒரு நாள் என்பதனை எவரும் மறுக்க முடியாது.
குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் பொறுப்பு எப்படி தாய்க்கு இருக்கிறதோ அதே போல் குழந்தைகளின் முன்னேற்றத்திலும் பாதுகாப்பிலும் தந்தையின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. குடும்பத்திற்காக மாடாய் உழைத்து ஓடாய் தேய்வதுடன் கனிவான கண்டிப்பையும் மறைமுகமான பாசத்தையும் வெளிப்படுத்தும் தந்தையிடம் குழந்தைகளுக்கு பாசம் எப்போதும் குறைந்து போய்விடுதில்லை. ஆம், தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே நீ தந்தையாகும் வரை உன் தந்தையின் அருமை உனக்கு தெரியாது. தந்தையின் மனதில் கஷ்டங்கள் அனைத்தும் புதைந்து விடுவதால் அவை வெளியில் தெரிவதில்லை. அகிலத்தை இடுப்பில் வைத்து அன்னை காட்டினால் தனக்கு மேலே தூக்கி உள்ளே காண்பிக்கும் ஒப்பற்ற உறவுதான் தந்தை. அன்றைய காலகட்டத்தில் நம் தந்தையர்கள் நம்மை எப்படி வளர்த்து ஆளாக்கினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் ஜூன் 25 ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நடைபெறவுள்ளது. தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அறிவிப்பு. 12 ஒருமுறை ஒரு ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெறும் வேளையில் 1973 பிறகு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ஜூன் 25 மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருப்பதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார். ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தில் இயங்குகின்ற தாய் கோயிலான ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலினுடைய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 25/6/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:10 பிற்பகல் 12 எல்லா மூர்த்திகளுக்கும் ராஜகோபுரம் உட்பட அனைத்து கோபுரங்களுக்கும் அனைத்து மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். இந்த கும்பாபிஷேகம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய இந்துக்களுடைய மரபுப்படி 12 ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வது கட்டாயமாக கருதப்பட்டு வருகின்றது. மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் 7 முறையாக ஜூன் 25 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:10 முதல் 12:30 நடைபெறவுள்ளது. தங்க விமான வெள்ளி பந்தன அஷ்டபந்தன திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். இந்த திருப்பணியால் ஆலயத்திற்கு புது பொழிவு ஏற்பட்டுள்ளது. ஆலயம் புதிய வடிவில் கண்ணை கவரும் அம்சமாக காட்சியளிக்கிறது. இதில் குறிப்பாக மூலஸ்தன கோபுரத்தில் தங்க விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் புதிய தூண்கள், கருங்கல் சிலைகள், வண்ண விளக்குகள் என ஆலயம் புதிதாக மின்னல் போல் மின்னுகிறது என்று தான் ஸ்ரீ நடராஜா கூறினார். இந்த கோயிலினுடைய அனைத்து தூண்களும் இப்பொழுது மாற்றப்பட்டு அனைத்தும் நம்முடைய கோயில்களில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் மாதிரி ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய கோயிலுடைய தூண்கள் மாதிரி அனைத்து தூண்களும் மாற்றப்பட்டிருக்கின்றது. மாரியம்மன் கோயிலுடைய முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற துவாபாரகை சிலை கூட கருங்கலில் செய்யப்பட்ட ஒரு சிலை என்பதையும் இங்கு நான் சொல்லப்படுகின்றேன். பல லட்சம் வெள்ளிகள் செலவு செய்து திருப்பணி வேலைகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்ல விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜூன் 18 காலை 8 ஸ்ரீ விநாயகர் வழிபாடு நடைபெறவுள்ளது. அதன் பிறகு ஜூன் 22 முதல் கால யாகசாலை பூஜை நடைபெறவுள்ளது. ஜூன் 23 காலை 9 முதல் 2 வரை பக்தர்கள் தங்கம் வெள்ளி நவரத்தினம் வைக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இதன் முத்தாய்ப்பாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் ஜூன் 25 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:10 முதல் 12:30 நடைபெறவுள்ளதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி தான் ஸ்ரீ ஆர் நடராஜா பக்தர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த கும்பாபிஷேகத்தில் மாயிக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், மாயிக தேசிய துணைத் தலைவர் ஜத்தோ ஸ்ரீ எம் சரவணன், மனிதவள அமைச்சர் சிவகுமார் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சாரா பொம்மை ஃபேஷன் பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் என்று பலவிதமான வண்ண வண்ண சேலைகள்,
பெண்கள் ஆண்கள் ஆடைகள் அணிகலன்கள் மணப்பெண்களின் தேவை ரசனைக்கு ஏற்ற கஸ்டமைஸ்ட் ஆடைகள் அணிகலன்கள் ஆரி வெளிப்பாடுகள் என்று அனைத்து தேவைகளும் கிடைக்கும் ஒரு இடம் சாரா பொம்மி ஃபேஷன். உங்களின் தேவை எங்களின் சேவை. சாரா பொம்மி ஃபேஷன் ஸ்லாங் வரும் ராமர் ஆலயத்திற்கு அருகில் உடனே நாடுகள் சாரா பொம்மி ஃபேஷன். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் தோற்றத்தை மேம்படுத்த கட்டாய தொழிலாளர் பிரச்சனையை ஒழிக்க முயற்சிகள் தொடர்கிறது. மனிதவள அமைச்சர் சிவகுமார் தகவல். நாட்டின் கௌரவத்தை மேம்படுத்த கட்டாய தொழிலாளர் பிரச்சனையை ஒழிக்க முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா வெளியுறவுத்துறை June 15, 2023 அன்று மனித கடத்தல் USD ரிப்போர்ட் ஆண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 2023 மலேசியா நாட்டை இரண்டாம் நிலையில் வைத்திருக்கும் இந்த அறிக்கையை மனிதவள அமைச்சு வரவேற்கிறது. முயற்சிகள் மற்றும் கட்டாய தொழிலாளர் பிரச்சினையை கையாள்வதில் மனிதவள அமைச்சின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு காரணமாகவே இந்த முன்னேற்றம் கிட்டியுள்ளது. இதில் குறிப்பாக கட்டாய உழைப்பு தொடர்பான பிரச்சனைகளை ஒழிக்க பல நடவடிக்கைகள் மூலம் எதிர்த்து போராடியுள்ளது. சமூக பாதுகாப்பின் அம்சங்களையும் தொழிலாளர்களுக்கான உழைப்பின் அம்சங்களையும் மேம்படுத்துவதில் இதில் அடங்கும். வீட்டு பணியாளர்கள், தோட்டம் மற்றும் உற்பத்தி துறைகளில் உள்ள தொழிலாளர்கள் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. January 1, 2023 அமலுக்கு வந்துள்ள வேலைவாய்ப்பு சட்டம் 1955 திருத்தம் 2022 மூலம் குற்றங்களை செய்யும் முதலாளிகளுக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டாய உழைப்பை தடுக்க முடிகிறது. அதே சமயம் அமெரிக்காவுடனான சர்வதேச உறவுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒரு கூட்டு செயற்குழு அமைப்பதன் மூலம் இதை முறையாக செயல்முறைப்படுத்த முடியும். நாட்டின் இமேஜை மேம்படுத்தவும் அதே நேரத்தில் உள்ளூர் தயாரிப்புகளில் கட்டாய உழைப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் உறுதியான நடவடிக்கைகள் அதிகரிக்க வேண்டும் என்றார் அவர். தொழிற்சங்க பிரதிநிதிகளின் ஒத்துழைப்புடன் டீசல் செயல் திட்டத்தை செயல்படுத்துவதில் முதலாளிகள் மற்றும் தொழில் பிரதிநிதிகளின் கூட்டமைப்பு கட்டாய உழைப்பை கட்டாய உழைப்புக்கான தேசிய செயல் திட்டம் தடுக்க முடியும். பிரச்சனைகளை மதிப்பாய்வு செய்வதற்கான சிறப்பு குழுவின் தலைவராக மனிதவள அமைச்சின் கவுன்சிலின் கீழ் உள்ள குழுக்களில் ஒன்றான தொழிலாளர் கடத்தல் ஆட்கடத்தல் எதிர்ப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் எதிர்ப்பு ஆகியவை இணைந்து செயல்படும் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். தமான் பருவீரா குடியிருப்போர் சங்கத்தின் 10th நிறைவு விழா ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மூவா கலைமணி. பினாங்கு சிம்பக் அம்பார் தாமான் பருவீரா குடியிருப்போர் சங்கத்தின் 10th நிறைவு விழா கொண்டாட்டம் ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது. ஒற்றுமை விழிப்புணர்வு கண்காட்சியுடன் நடைபெற்ற இவ்விழாவில் பருவீரா குடியிருப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டதோடு தமிழர் பண்பாட்டு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளான கோலப்போட்டி, பூ பின்னுதல், கூந்தல் பின்னுதல் மற்றும் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வென்றனர். மேலும் இரத்த தானம், டெங்கி விழிப்புணர்வு கருத்தரங்கு, மருத்துவ முகாம் போன்ற நிகழ்வுகளிலும் குடியிருப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பருவீரா குடியிருப்போர் சங்கத்தின் விழா ஏற்பாட்டு குழு தலைவர் திரு எஸ் கணேசன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த 10th விழாவிற்கு சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட மலேசிய குற்ற தடுப்பு அறவாரிய துணைத் தலைவர் ஜத்தோஸ்ரிகா புலவேந்திரன் அவர்களின் சிறப்புரையில் இவ்விழா இத்தளவிற்கு வெற்றி பெற மிக சிரம் எடுத்த விழா ஏற்பாட்டு குழுவினர்களான திரு முனியாண்டி, திரு கணேசன், திரு ராமதாஸ், திரு கார்த்திகேசு, திரு சரவணன் மற்ற பொறுப்பாளர்களையும் வெகுவாக பாராட்டினார். இவ்விழாவில் ஜத்தமு ராமச்சந்திரன், திரு வி சுந்தரராஜு, திரு மோகன் அப்பாரு என பல சிறப்பு பிரமுகர்களும் கலந்து சிறப்பித்தனர். இவ்விழா குடியிருப்பாளர்களை ஒன்று கூட வைத்த ஒரு ஒற்றுமை விழாவாக திகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மகா கணபதி ஆலயத்தில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா வரும் June 25 நடைபெறும். ஜத்து வி நாராயணன் தகவல். ஏப்பு மாநகரத்தின் மையப்பகுதியில் ரயில்வே நிலையம் அருகில் அமைந்திருக்கும் மகா கணபதி ஆலயம் 1919 கட்டப்பட்டதாகும். இந்த ஆலயத்தின் மாபெரும் திருக்கூட நன்னீராட்டு விழா வரும் June 25 நடைபெறுவதாக மகா கணபதி ஆலய பரிபாலன சங்கத்தின் தலைவர் ஜத்து வே நாராயணன் தெரிவித்தார். இந்த கும்பாபிஷேகம் விழா காலை 10:43 தொடங்கி காலை 11:20 வரை சிறப்பாக நடைபெறும். ஏறக்குறைய 10,000 பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மக்கள் இந்த விழாவில் ஒன்று திரள்வதை நாங்கள் வரவேற்கிறோம். பக்தர்கள் விநாயகப் பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுவரை கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டோம். எனினும் இவ்விழாவிற்கு இன்னும் நிதி தேவைப்படுவதால் மக்கள் நன்கொடை வழங்கினால் உதவியாக இருக்கும். இந்த விழாவிற்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்றார் அவர். இந்த மாபெரும் விழாவிற்கு மனிதவள அமைச்சர் சிவக்குமார், பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் ஆகியோர் வருகை புரிவார்கள் என்றார். ஆலயத்திற்கு நன்கொடை செலுத்த விரும்புவர்கள் ஆலய பொருளாளர் பே மகேந்திரனுடன் 01253588768 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மக்களுடன் இயல்பாக பழகிய நடிகர் விஜய் சேதுபதி மகிழ்ச்சியல் மக்கள். மலேசியாவில் குறிப்பாக ஈப்போ மாநகரத்தில் படப்பிடிப்புக்காக சுமார் ஒரு மாத காலம் தங்கியிருந்த நடிகர் விஜய் சேதுபதியை சந்திக்க ரசிகர்கள் கடந்த வாரம் கிந்தா ரிவர் பிராண்ட் தங்கும் விடுதியில் வருகை புரிய அனைவரையும் விஜய் சேதுபதி சந்தித்தார். இந்தியாவிற்கு செல்லும் கடைசி நாளாக இருந்த போதிலுமா ரசிகர்களை சந்திக்க அவர் முழுமையாக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருந்தார். ஒவ்வொரு ரசிகரும் அவருடன் படம் எடுத்துக்கொள்ள நின்றறிந்த போதிலும் அனைவருடன் அவர் படம் எடுத்துக்கொண்டார். எந்தவித பந்தா இல்லாமல் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட விஜய் சேதுபதியின் திரைப்படத்திற்கு மக்கள் ஆதரவு வழங்கி வருகின்றனர். இந்த செய்திகளை உங்களுக்காக வழங்கியது சாரா பொம்பி ஃபேஷன், பவர்ட் பை சாரா பொம்பி ஃபேஷன். வணக்கம், சாரா பொம்பி ஃபேஷன். சாரா பொம்பியில வந்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சிறுவர்களுக்கான ஆடைகள், குழந்தைகளுக்கான ஆடைகள், பெரியவர்களுக்கான ஆடைகள், முதியோருக்கான எல்லா வகையான ஆடைகளும் இங்கே கிடைக்கும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெங்கல்ஸ் கிடைக்கும், சாரீஸ் கிடைக்கும், வேஸ்தி கிடைக்கும், கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, மணப்பெண்ணுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம், சாரி பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளைக்கு வந்து வேஸ்தி சட்டை, ஷர்வானிஸ், ஜிப்பாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் பரதநாட்டிய ஆடை இங்கே தைத்துக்கப்படும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வகையான ஆடைகளும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆரி ஒர்க்கும் நம்ம இங்கே செஞ்சு தரப்படும். சாரா பொம்பி ஃபேஷன், உங்களின் தேவை எங்களின் சேவை. உடனே நாடுங்கள் சாரா பொம்பி.